Hi friends, welcome back to my channel Queen's Kai Vannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு வீட்ல. சரி, கேரட் வெச்சு கேரட் கேக் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிச்சேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக்குக்கு ஒரே ஒரு கேரட் இருந்தா போதும். அந்த ஒரு கேரட்டை மேலையும் கீழையும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு தோல் சீவிட்டு சும்மா ரஃப்பா chop பண்ணிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் வேகிறதுக்குள்ளே இப்போ கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதில் ஜல்லடை வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணி போட்டுக்க போகிறேன். நீங்களும் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதுலேயே எல்லாமே மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த கப் அளவுக்கு நான் வந்து 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பேக்கிங் சோடா, அதாவது நம்ம வீட்டில் வந்து ஆப்ப சோடான்னு வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்த்து அதை வந்து கட்டி இல்லாமல் ஜலிச்சு வச்சுக்கலாம். அந்த ட்ரை பவுடர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் வச்சுட்டு அந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிறேன். அதாவது புளிப்பே இருக்கக்கூடாது, அந்த தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த தயிரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். அது 5-10 நிமிஷம் ஆகும் பீட் பண்ணுறதுக்கு. நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அந்த கப்பில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்களும் அந்த ஃப்ளேவர் இல்லாமல் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் அந்த வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி வாசனை வராத எண்ணெயாக எதனா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு சேர்த்து 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கேரட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துகிட்டே இருக்கும்போது இது ஃப்ளேவருக்காக நான் வந்து இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன். உங்கள்கிட்ட எதனா எசன்ஸ் வேணும்னா நீங்கள் எசன்ஸும் ஊற்றிக்கலாம். கேரட்டோட ஏலக்காய் ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி ஏலக்காய் போட்டு கலந்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ட்ரை பவுடர்ஸு, இதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது இல்லையா, அதனால் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துக்கோங்க. அதாவது நான் இப்போ எவ்வளோ அளவு ஊற்றிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருப்பேன். ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ வந்து அந்த எடுத்து பார்த்தோன்னா அந்த பேட்டர் வந்து கீழே வந்து ஃப்ளோட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நான் ஏற்கனவே கேக் பேக் பண்ணுற இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு டஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் நம்ம வந்து கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேட்டர் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த பவுலை தட்டிக்கலாம். இது எதுக்காகனா அது உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வர்றதுக்காக இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஸ்டாண்டு வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கேக் பேட்டரை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு அந்த விசிலோ அந்த கேஸ்கெட்டோ எதுவுமே வேண்டாம். நம்ம குக்கரை மூடிட்டு இந்த கேக் வேகிறதுக்கு வந்து டைமிங்னு பார்த்தீங்கன்னா நான் இந்தளவு கேக்குக்கு 35-40 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக. உங்களுக்கு நடுவில் வந்து அந்த வாசனை வரும்போது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி வந்து நடுவில் வந்து வேகுதான்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் நல்லா வெந்துருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு டைமிங் பார்த்திங்கன்னா 35 நிமிஷத்தில் எனக்கு வந்து கரெக்டாக வந்து கேக் வந்து வெந்து வந்துருச்சு.
இது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைஃபோ இல்லை குச்சோ வச்சு நம்ம நடுவில் வந்து குத்தி பார்த்தோம் அப்படின்னா மாவு எதுவுமே அதில் வந்து ஒட்டியிருக்கக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஒட்டினா போல் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி ஒரு 2-5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இது வந்து நல்லா வெந்துருச்சு, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கேக் டின்னை வந்து எடுத்து வெளியில் வச்சு ஆற வச்சு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேரட் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எந்த கலருமே சேர்க்கல, ஆனால் அந்த கேரட்டோட நேச்சுரல் கலர் வந்து அதில் வந்து வந்திருக்கு பார்த்திங்களா, ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்ச் கலர் வந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. கேக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். ஈவினிங்கில் கிட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி, ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.